ரம்யா. வணக்கம். திருவடி சரம். ஐயா, இப்போது இந்த ஜீவசமாதி இருக்கக்கூடிய இந்த இடத்துல இதை எப்படி, இதுக்கான வரலாறு என்னையா? இப்போது சர்பசித்தர்னு சொல்லிட்டு மாங்காடில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நிறைய பேர் வந்து இதை பற்றி அங்கே முகநூல் அப்புறம் வாட்ஸ்அப்லலாம் பார்க்குறோம். ஆனால் இதோடைய முழுமையான வரலாறு என்னன்றது எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாங்க. திருவடி சரணம், இது வந்து ஐயா வந்து 1200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஊரில் வந்து இயற்கை சீற்றங்களால் சகல ஜீவராசிகளும் பாதிக்கப்பட்டதுனால ஐயா வந்து நம்மளை மாதிரி ஒரு சிவனடியார். அப்படி இந்த சிவனடியார் ஐயாவுக்கு வந்து இந்த ஊரே இயற்கை சீற்றங்களால் அழிவுகள் ஏற்பட்டதுனால ஒவ்வொரு குகைகளும் மலைகளும் தவம் தியானம் செய்துட்டு வரும்போது இங்கே வந்து இங்கே ஐயா வந்து காலகஸ்தியில் போய் தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் வந்து சிவபெருமானை நோக்கி ஐயா இந்த மாதிரி எல்லா ஜீவராசியும் இது பண்ணும். அப்போ தான் சொல்கிறாங்க, சிவபெருமான் சொல்கிறாரு ஐயாக்கிட்ட, நீ வந்து 108 சிவலிங்கங்களை வச்சு ஆகம பூஜை பண்ண, அக்னிலிங்கம் வாயுலிங்கம் ஹிருதயலிங்கம் அப்படின்றதில் வச்சு இங்கேருந்து பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இங்கே இருக்கும்போது அப்படி இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோவில் கிடையாது, வெறும் சிலை மட்டும்தான் இருக்கும் இந்த இடத்துல. இதுக்கு பேர் வந்து பூதக்கல்லும்பாங்க. இந்த பூதக்கல்லை தான் வந்து 5 நடுங்கி பயந்து போனவங்க. அப்படி பயந்து இருந்த இந்த இடத்துல வந்து அடியேன் வந்து சென்னையில் வந்து வச்சிட்டு இருக்கிறோம். அடியேன் வந்து ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்தேன். கன்னிமரா, சில ஸ்டார் ஹோட்டலு, PWD இந்த மாதிரிலாம் வந்து இன்டீரியர் வேலை இதுமாதிரி கான்ட்ராக்ட் எடுத்திருந்தேன். அப்படி இருக்கும்போது தான் 1997 இந்த இடத்துல வந்து ஒரு மனை போடுறாங்க. இந்த மனை போடும் போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் காடு தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேற்கே பார்த்தீங்கன்னா ஐயா மேற்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடு, அதுக்கு வடக்கு நோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் சுடுகாடு, இந்த பக்கம் தென்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு பின்னாடி வந்து ஒரு சுடுகாடு, இப்படி சுடுகாடு வேப்பம் இது பனைமரம் இந்த மாதிரி புத்துகள் இப்படி தான் இருக்கும். இங்கே வீடுகள் வீடு வாசலே கிடையாது. அப்படிப்பட்ட காலத்தில் இருந்து பயிர்கள் செய்யக்கூடிய இடம் இது. அப்படி இந்த இடத்துல வந்து எனக்கு ஐயா வந்து உள்ளவி ஊடுருவி இந்த இடத்துல ஒன்று இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு தவண முறையில் போட்டாங்க. அது வாங்கினா இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணும், மாதம் 500 கட்டினா போதுன்ற நிலைமையில் வாங்கினாங்க. அப்படி வந்து வாங்கினோம். 1998 வீட்டை கட்டுறதுக்கு ஆரம்பித்தோம். 1999 ஐயா எனக்கு அசரீர வாக்கில் சொல்கிறாரு, உன்னுடைய பிறப்பில் தான் இங்கே இருக்குது, நீ தான் இதை வந்து இங்கே பூஜை புனஸ்காரம் செய்து உன்னால் தான் முடியணும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒன்றும் புரியலை. அப்போ நான் கொஞ்சம் நல்லா ஸ்டைலாகவும் கொஞ்சம் இதுவாகவும் இருந்த நேரத்தில் நம்ம யாராவது பூசாரிகளை பார்த்து இங்கே பூஜை செய்யலாம், எனக்கு பூஜை புனஸ்காரம்லாம் தெரியாது. அப்படிப்பட்ட காலத்தில் ஐயர் பூசாரிகள்லாம் பார்க்கும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே யாருமே இது காடாக இருந்ததுனால யாரும் வரலை. அப்படி இங்கே வர பயப்படுறாங்க, ஏன்னா இது பூதக்கல் பூதக்கல்னு சொல்லி உலக மக்கள் மத்தியில் அதனுடைய இதயத்தில் அது வந்து புகுந்து விட்டதுனால இது பின்னெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கும். இன்னைக்கு ரோடு வீடுகள்லாம் இருக்குது, கரண்ட் இருக்குது, இன்னைக்கு எல்லாமே வசதி இருக்குது, அதனால இன்றைக்கி ஒன்றும் தெரியல, மக்கள் வந்துடுறாங்க. அந்த காலத்திலே 1999 இங்கே வர்றதுக்கு அவ்வளோ பயங்கள் உண்டாகும். அப்படி பயம் இருக்கிற காலத்தில் தான் இங்கே வந்து ஐயாவை தரிசனம் பண்ணி இங்கே யார்கிட்டையுமே எனக்கு அசிரில் சொல்லி யாருக்கிட்டையும் வந்து யாசகங்கள் கேட்கக்கூடாது, நன்கொடை கேட்கக்கூடாது, என் தொடர்பு உள்ளவன் இங்கே வந்து செய்வான்னு சொல்லிட்டாங்க. அதன்படியே இங்கே வந்து அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது நாங்களாம் ஒரு 10-5 போட்டு இதை செஞ்ச காலத்தில் தான் இது வந்து சில பேர்கள் இதை தெரிஞ்சவங்க பூதக்கல்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க இதெல்லாம் போய் தொடக்கூடாது, நீ தொட்டுனா செத்து போயிடுவே அப்படின்னாங்க. நான் செத்தாலும் பரவாயில்லை ஐயா, எனக்கு வந்து அண்ட சராசரமும் ஜடாமுடியோட விண்ணீரை ஆடையோட எதிர்ப்புகள்லாம் வந்தது, அதையும் மீறி கடந்து செஞ்சு இன்னைக்கு 1999 வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குரு பூஜையாக இவருக்கு செய்ய சொன்னாங்க. சித்ரா பௌர்ணமி ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமியும் இவருக்கு குரு பூஜையாக செய்துட்டு வரோம். அதேமாரி ஒவ்வொரு குரு பூஜையிலையும் வந்து ஒவ்வொரு பௌர்ணமியிலும் இங்கே அன்னதானம் நடக்கும், சித்தர்கள் யாகம் நடக்கும். இங்கே எந்த பூஜைகள் நடந்தாலும் யாருக்கிட்டையும் நாங்கள் போய் காசு வாங்க மாட்டோம், காசு போய் கேட்கவும் மாட்டோம்,
போய் விளம்பர பிட் நோட்டீஸை கொடுத்து நன்கொடை எழுதி அதெல்லாம் போடணும்னு நாங்கள் கேட்க மாட்டோம். ஏன்னா அவர் வந்து யார்கிட்டையும் கேட்கக்கூடாதுன்றார், என் தொடர்புள்ள வருவான் செய்வான்ட்டார். அதனுடைய உத்தரவின்படி இன்ற வரலையும் 1999 இன்னைக்கு 21 வருஷம் ஆச்சு. இதுவரையிலையும் நாங்கள் யார்கிட்டையும் யாசகம் நன்கொடை விளம்பரம் இதெல்லாம் யார்கிட்டையும் இல்லாமல் எளிமையான முறையில் இங்கே அன்னதானம், பௌர்ணமி, அஷ்டமி திதி, பைரவர் சித்தருக்கு பிரதோஷ வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமைக்கு ராகுகால பூஜை, ராகுகாலத்தில் வந்து கல்யாணாவலை, குழந்தை பிறக்கலை, பில்லி, சூனியம், சீவனை, பீபிசாசு, கிரகாதிக்கியங்கள், பித்ரு சாபம், மாதுரு சாபம், சருபத்தினுடைய சாபம் இதெல்லாம் விலகிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமைக்கு ஜோதி ஏற்றி வழிபடணும்னு சொன்னாங்க. அதில்தான் 18 எலுமிச்சம்பழம், 9 எலுமிச்சம்பழமும் 2 நறுக்கி அதில் 18 விளக்கு போட்டு அந்த விளக்குக்கிட்ட அவங்க பேசணும். அந்த விளக்கேற்றி வச்சு 18 விளக்குகளையும் நம்மளுடைய குறைகளையும் நாம் எதுக்காக வந்திருக்கோம், என்ன பிறப்படுத்திருக்கோம், என்ன பிரச்சனைகளை நம்ம தவிச்சிட்டு இருக்கிறோங்கிறத அந்த 18 விளக்குகளையும் சொன்னாலே விமோசனமாயிடும். 18 விளக்கு 11 வாரம், 3வது வாரத்தில் அவங்க தெளிவாயிடுவாங்க. அந்த மாதிரி இங்கே வந்து இயல்பான முறையில் இன்னைக்கு பௌர்ணமி பூஜை. இந்த பௌர்ணமி பூஜையில் கூட யாருக்கிட்டையும் போய் நன்கொடை வாங்கல, ஒருத்தட்டா சொல்கிறோம், அவங்கவுங்க ஒன்று வாங்கி கொடுத்துட்ருக்குறாங்க. அந்தமாரி ஒவ்வொன்றும் இங்கே நடக்குதுங்க. இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, அந்த காலத்தில் பூதக்கல்னு பயந்து போன இடத்துல இதுக்கு கோவில்லாம் கிடையாது. அந்த காலத்தில் இது கோவில் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் பாருங்கள், வெட்ட வெளியில் இருக்கும். இந்த வெட்ட வெளியிலிருந்து இந்த சிலை மட்டும்தான் இருக்கும், கல் சிலை. இந்த கல் சிலையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆதாரபூர்வமாக வலப்புறத்தில் சூரியனும் இடப்புறத்தில் சந்திரனும் மத்தியில் பார்த்தீங்கன்னா யோக சக்கரம் இருக்கும். இந்த யோக சக்கரம் தான் இப்போ வந்திருக்கிறவங்க அத்தனை பேரையும் அழைச்சிருக்காங்க, அப்படி வந்திருக்கிறவங்களாம் காமிங்க. ஏன்னா இன்னைக்கு இப்போ வந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் எப்படி வந்திருக்காங்கன்னா, இந்த யோக சக்கரத்தினுடைய அழைப்பினால தான் இங்கே வந்திருக்க முடியும், இல்லைன்னா இங்கே வந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமான இடம் இது. ஐயாவினுடைய தொடர்பு இல்லாமல் இங்கே ஒரு அடி கூட மேலே எடுத்துருக்க முடியாது. இப்போ அதனால தான் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, ஜாதி பார்க்க மாட்டோம், மதம் பார்க்க மாட்டோம், ஏழை பார்க்க மாட்டோம், ஏழை பணக்காரன்றதெல்லாம் நாங்கள் யார்கிட்டயும் பார்க்க மாட்டோம். யாராவது கோச்சுக்காரிங்க, அதுமாரி சொல்லணும். நாங்கள் அந்த விஷயத்தில் நாங்கள் யாரும் பார்க்க மாட்டோம். அவனை ஏன் பண்ண சொல்லுங்க, இங்கே ஏழை பணக்காரன் ஜாதி மதம் அப்படின்ற கோட்பாடல்ல, இங்கே யாரெல்லாம் வர்றாங்களோ சித்தருக்கு ஒரே உகந்தவங்க தான், அவங்களுடைய திருவடி தான் இங்கே இறைவனே, அவங்களுடைய திருவடி தான் சித்தர்கள் இருக்கிறாங்கன்ற ஒரு தாத்பரியத்தில் எளிமையாக ஒரு குருநாதர், ஒரு சுவாமியார், ஒரு சாமி அப்படின்ற ஒரு இதெல்லாம் இங்கே கொடுக்காம எல்லாரோடையும் வேலை செய்யும். இப்போ நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அந்த பையனை உட்கார வச்சு நான் போய் ஒரு அரிசி எடுத்துகிட்டு வர, அதை வாங்கி வைக்கிறோம், பருப்பு வாங்கி வைக்கிறோம், இப்படி தான் நானே பெருக்குவோம், நாங்களே கழுவோம், நானே செய்வோம். ஏன்னா நாம் ஐயாவுக்கு நம்ம குருநாதருக்கு எளிமையான முறையில் நாம் அப்படின்றது இல்லாமல் எல்லாருக்காகவும் பண்ணுறோம். இப்போ இந்த சேவை வந்து உலக மக்களுக்காக ஐயா வந்து உட்காந்துருக்காங்க. ஐயா என்ன இந்த உடலை தேர்ந்தெடுத்து, இந்த ஆத்மாவை தேர்ந்தெடுத்து என்னை வேலைக்கு வச்சிருக்காரு. இந்த ஆத்மாவும் உடலும் வந்திருக்கிற இங்கே வர்ற அத்தனை ஆத்மாக்களுக்காகவும் உடலுக்காகவும் நாம் சேவை செய்கிறதுக்காக இங்கே இருக்கோம். இங்கே வந்து அவங்க அதை கொடுப்பாங்க, இதை கொடுப்பாங்க, என்னை போய் பெருமையாக பேசுவாங்கங்கிறதுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது. இந்த பிறவினுடைய பிறப்பினுடைய அறுப்பு அறுத்துட்டு அவங்ககிட்ட போகணும் அந்த ஆத்மா. அதுக்காக எல்லாருக்காகவும் இங்கே கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். என்ன இங்கே ஒரு மிகப்பெரிய விஷயம்னா, அவங்களுக்காக பண்ணும் இவங்களுக்காக பண்ணுன்ற காரணமே கிடையாது. உலக மக்களுக்காக, மருத்துவமனையில் நோயால் படுத்திருக்கிறவங்களுக்கும், சாலை ஓரங்களில் வாகனம் ஓட்டிட்டு செல்றவங்களுக்கும், விபத்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கும், தெருவரங்களையும் குப்பை தொட்டிலையும் பசியும் பட்டினியுமாக இருக்கின்ற அத்தனை ஜீவர ஜீவனுகளுக்காகவும், அத்தனை பேர்களுக்காகவும் இங்கே வந்து பிரார்த்தனை செய்து சித்தர்கள் யாகம் பண்ணுறோம். இந்த சித்தர்கள் யாகத்தில் கூட எங்களுக்கு இது காசு கொடுங்க, உங்கள் பேரை சொன்னால் இது காசு கொடுங்க, கட்டணம் கொடுங்கன்ற வேலையே கிடையாது. அவங்க ஒரு குடும்பத்தில் 500 பேரை சொன்னாலும் நாங்கள் சொல்ல தயாராக இருக்கிறோம். ஏன்னா அவங்களுடைய சந்தோஷம்தான் ஐயாவுடைய சந்தோஷம், ஆத்ம தவம் பலமாகும். அந்த ஒரு தாத்பரியத்தில் இங்கே இது பண்ணிகிட்ருக்குறோம். ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே வந்து ஒவ்வொரு அடியார்களும் உணர்ந்து 21 வருஷமாக விடாமுயற்சியாக இங்கே வந்துட்டுருக்குறாங்க. இப்போ இந்த கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே அசிங்கமாக இருக்கும், கல் ஒரே புல்லும் மாதிரி. ஐயாவை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எனக்கு வந்து அசிரியரில் வந்து 1999 சொல்லிட்டாங்க, இதை வந்து பார்க்கும்போது பார்க்குறேன் இது வந்து பூதக்கல்,
வீடும் கிடையாது, வாசல் கிடையாது. நான் ஒரு நாலஞ்சு வீடு தான் இங்கே வீடு கட்டியிருக்கிறோம். கரண்ட் வசதி கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. ரோட்டில் கூட நடந்து வர முடியாது. அப்படிப்பட்டதில் ஐயா வந்து பார்த்துன்னு சொன்னோன்னா, இந்த ஐயாவை பார்த்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புத்து. இப்போ தான் இந்த ஆவடியார் கட்டியிருக்கோம், இதெல்லாம் ஃபுல்லாக புத்து இருக்கும். இதில் புத்தில் பார்த்தீங்கன்னா முள் செடி, இந்த புற்கள், அந்த புல்லாம் மண்டி போய் அங்கே நடக்க கூட பயமாக இருக்கும். பாம்பு சட்டையெல்லாம் உரிச்சு கிடப்பாங்க, இங்கே பாம்பு தான் சுற்றி சுற்றிட்டு கிடக்கும். அதனால் அதை பார்த்தாலே நமக்கு ஒரு பயமாக இருக்கும். அந்த அந்த சிலையை பாருங்க, ஒரு பயமாக இருக்கும். அப்படி பயத்தையே தவிர்த்து ஒரு மனசில் ஒரு தைரியத்தை கொடுத்தவங்க சர்வசித்தரையா. இவங்க வந்து காலேஜ்லேருந்து வந்ததாக சொல்கிறாங்க. இன்னும் அந்த இடத்த காமிக்கிறேன்டான்ட்டாங்க. அது குடிவரையில் இப்போ மலை குகையில் இருந்திருக்காங்க. அந்த இடத்துக்கும் நம்மளை அழைச்சிட்டு போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் கூடிய விரைவில் அதுவும் தெரிஞ்சிடும் ஐயா எங்கேருந்து வந்தாங்கன்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து உட்காந்தாலே போதும், எதுவுமே கேட்க வேண்டாம். என்னுடைய ஆத்மா வந்துச்சு, என்னுடைய உடல் வந்துச்சு, என்ன சார்ந்தது இங்கே வந்தது, அதுக்கு இந்த பூர்வ ஜென்மத்தில் என்ன கொடுக்கணுங்கிறத தெளிவாகி கொடுக்குறாங்க. இங்கே வந்து கிறிஸ்டின் வராங்க, முஸ்லீம் வராங்க, யார் யாரோ வராங்க. அதாவது அவங்களுக்குத்தான் மதம். எங்களை சார்ந்தவங்களுக்கு மதமும் கிடையாது, ஏழையும் கிடையாது, பணக்காரனும் கிடையாது. எல்லாருக்கும் இங்கே எளிமையான முறையில் இங்கே பூஜைகள் செய்து இங்கே வழிபாடு பண்ணிகிட்ருக்குறோம். வேறு ஏதாவது சந்தேகம் வந்த கல்வி. இப்போ இதுக்கு வரணும்னா எப்படி வருது? இங்கே வரணும்னா ஐயாவனுடைய அழைப்பு இருந்தால் நிச்சயமாக வந்துடலாம். அதான் முதல் நல்ல ஒரு கேள்விக்கு பதில். எப்படி வரலான்னா, அவர் அழைப்பு இருந்தால் நிச்சயமாக வந்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் எந்த பகுதியிலேருந்து இருக்கிறீங்களோ, மாங்காடு, மாங்காட்டிலேருந்து, மாங்காடு வந்து ஒரு மத்தியமான இடம், எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம். அந்த இடத்துல நான் வழி சொல்கிறேன். மாங்காட்டிலேருந்து வந்தீங்கன்னா பட்டூருக்கு போகும் வழி, அங்கேருந்து இன்னும் ஒரு மாங்காட்டிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் இருக்கும் பட்டூருக்கு போகிற வழி. பட்டூர் பஸ் ஸ்டாண்டு போகக்கூடாது, அதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஒரு இது இருக்கும். வளர்ந்து புறதுமாக திரும்பினீங்கன்னா சிமெண்ட் ரோடு மேலே இருக்கும், வாழத்தோப்பு பக்கத்தில் சிமெண்ட் ரோடு, அந்த பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து உள்ளே போனீங்கன்னா கோவிந்தராஜ நகர். சித்தர் கோவில் எதுன்னு கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சித்தர் பீடம், சித்தர் சமாதினா சில பேருக்கு தெரியாது. சித்தர் கோவில்னா சில பேருக்கு டக்குன்னு சொல்லுவாங்க இங்கே பகுதியில் இருக்கிறவங்க. அந்த சமாதிங்கிறது அந்த நிலைக்கு போனவங்களுக்கு தான் சில பேருக்கு தெரியும். அதனால் இங்கே வந்து சித்தர் சர்வசித்தர் கோவில் எதுன்னு கேட்டால் யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க. இங்கே போரூர்லேருந்து வரும்போது குன்றத்தூர் ரோடு பாய்கடை, அங்கேருந்து வந்தீங்கன்னா பட்டூர் பஸ் ஸ்டாண்டை தாண்டின பிறகு வேலம்மாள் ஸ்கூல், அது தாண்டின பிறகு இடதுபுறத்தில் திரும்பினீங்கன்னா அந்த கோவிந்தராஜ நகர் வந்துடும். சித்தர் கோயில் எதுன்னு கேட்டால் இங்கே என்னுடைய இருக்கும். இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து இப்போதே பார்த்தீங்கன்னா சித்தர்கள் யுகம்தான். இந்த சித்தர்கள் இப்போ வந்து நமக்காக பல விஷயங்கள், பல கோடி, பல லட்சங்கள், இப்படி எதுவுமே சொல்லலாம், அப்படிப்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்கள நாம் பிடிக்க மறந்துட்டோம், அவங்கள நாம் அந்த சித்தர்களை நாம் பிடிக்கலை. அப்போ நம்ம பிடிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு 18 சித்தர்கள், ரசவாதம், மாந்திரீகம், மருத்துவம், மூலிகை, மூலிகை மருத்துவம், எப்படிப்பட்ட ஒரு கோலச்சுவடிகளை, ஜாதகங்கள், என்ன சொல்லுவாங்க, அறிவியல், அறிவியல் சாதனங்களை கொண்டு வந்தது சித்தர்கள் தான். இப்படி பல விஷயங்களை கொண்டு வந்தது உலக மக்களுக்காகவும் உலக நன்மைக்காகவும் சித்தர்களை பாடுபட்டது தான். அவங்களை தன்னைத்தானே அர்ப்பணிச்சுட்டு உலக நன்மைக்காக அவங்க சதா தவணையில் இருந்து சித்தர்களாக இருந்தாங்க. இந்த சித்தர்களை நாம் மறக்கக்கூடாது எந்த காலத்துலையும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆலயத்தில் தமிழகத்திலேயே முதல் முறையாக ராஜகோபுரம் கட்டி 18 சித்தர்களை ராஜகோபுரத்தில் அமைச்சிருக்கோம். 18 சித்தர்களும் அதில் உட்காந்துருப்பாங்க. அகத்தியர்லேருந்து கோரக்கர், கமலமணி, மச்சமணி, வான்மீகி, அகப்பை சித்தர், இடைக்காடர், பாம்பாட்டி சித்தர், பதஞ்சலி, இப்படி 18 சித்தர்கள். குருமார்கள், ஞானிகள் இருப்பாங்க. ராமலிங்க சுவாமி, வள்ளலார் சுவாமி இருப்பாங்க, சிறிடி பாபா, ராகவேந்திரர், பட்டினத்தடிகள், பாம்பன் சுவாமிகள், இப்படின்னு அங்கேருந்து நம்ம யாரெல்லாம் நம்ம உலகத்துக்காக வலிமை கொடுக்கறதுக்கு, ஆத்மாக்களுக்காக வலிமை கொடுக்கறதுக்கு நமக்காக தவம் இருந்தாங்களோ அவங்களுடைய சிலை. ஏன் அதை கொடுத்தோம் அப்படின்னா, இந்த ஆலயத்தில் உள்ளே வரும்போதே அந்த 18 சித்தர்களுடைய, சர்வசித்தர்களுடைய அலைவரிசை அவங்களுக்கு படும். அவங்க செய்த பாவம், அவங்க பெற்றெடுத்த சாபம்,
அந்த விமோசனம், அந்த 18 சித்தர்களுடைய இந்த நுழைவாயிலை உள்ள நுழையும் போதே அவங்களுக்கு ஒரு சுபிட்சமான நிலம் உண்டாகும். அப்படி வரும்போது தன்னை உணர்வதற்கு அது சீராக நிலை இருக்குங்கிறதுக்காக அவங்கள மறக்கக்கூடாது. அவங்களுடைய அனுகிரகம் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும். ஏன்னா நம்ம நாயின்னு நினைக்கிறோம், அது பைரவர். அது நாயின்னு நினைச்சா அது நாயல்ல. அது நம்மளை கட்டி நம்மளை பார்த்தீங்கன்னா எல்லா சித்தர் கோயிலும் இருக்கும். அந்த சித்தர்கள் வந்து ராஜாக்களை கூட இருந்திருக்கலாம், பெரிய ஒரு ராணியாக இருந்திருக்கலாம். அது நம்மளை சுற்றி நமக்கு நம்மளுடைய கர்மாவுகளை எடுக்கிறதுக்கு தான் சித்தர்கள் வச்சுருப்பாங்க, அவங்க தான் அது. அதுமாதிரி இது உள்ளே வரும்போது நம்மளுடைய கர்ம வினைகள், நம்ம பாப மோஷனமும் சாப மோஷனும் எல்லாம் நிவர்த்தனையாகி உள்ளே செல்லும் போது சர்வ சித்தருடைய அனுக்கிரகம், அவங்களுடைய அருளாசி பெற்று இவங்க வந்து ஐயா வந்து அருட்பெரும் ஜோதியாக இருக்காங்க. அதனுடைய ஒளி அவங்களுக்கு பிரகாசிச்சு இப்போ இங்கே வந்திருப்பீங்க. இப்போ தான் புதுமுறை வந்திருப்பீங்க, சாமியெல்லாம் வந்திருப்பாங்க. இப்போ இங்கே வந்து நின்னே உங்களுக்கு ஒரு இதெல்லாம் என்ன வரலாறுன்னு கேட்கணும் நினைச்சிருப்பீங்க. எதிர்பாராமல் உங்கள் அந்த வரலாறை சொல்கிறோம். இது எப்படி தான் இங்கே வந்திருக்குன்னு தெரில. நாங்கள் இப்போ இவர் எடுத்துருக்கிறாரு சுவாமி, நீங்களாம் வந்து கேட்குறீங்க இது என்னங்கிறத கேட்கணும், அதிசயமாக இருக்குது அப்படின்றீங்க. இது வந்து உண்மையிலே அதிசயம் தான். நான்லாம் ஒரு வேளை சாப்பாட்டு கஷ்டப்பட்டு எனக்கு சொந்த ஊரானது திருவாரூருக்கு அடுத்து, ஐயா எவ்வளோ சொன்னாங்க மன்னார்குடின்னு, திருவாரூருக்கு அடுத்து திருக்கோவலை, அதுக்கு முன்னாடி வந்து கொளப்பாடுன்ற கிராமத்தில் பிறந்தவன். நான் ஒரு ஏழ்மையான குழந்தை குடும்பத்தில் பிறந்தவன் தான். அப்புறம் எல்லாரும் இங்கே சொந்த பந்தமெல்லாம் நல்லா வசதியாக இருக்குங்க. நம்மளும் வீடெல்லாம் வசதியாக இருந்துச்சு. கொஞ்சம் அது ஒரு நம்மளுடைய எழுத்தினுடைய தலைவி எழுத்துனால அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தது. சென்னையில் வந்து வசித்தோம். ஒரு யாருன்னு குறிப்பிட வேண்டாம், ஒரு உறவு, அந்த உறவு வீட்டில் இருந்தோம். அங்கேருந்து வெளியேற்றப்பட்டேன். வெளியேற்றப்பட்டு இந்த நிலைமை எல்லாருக்கும் வந்தால் தான் உணரணும். அது உணரத்துக்கு நான் பிளாட்ஃபார்த்தில் பட்டுருந்தேன். ஒரு வேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டு அந்த நிலைமையில் தான் என்னுடைய வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் வந்து, நீ ஏன் இங்கே படுத்திருக்க, அவர் பேர் பாரு நீலகண்டன், சிவபெருமானுடைய பேர், நீ ஏன் இங்கே பிளாட்ஃபார்த்தில் படுத்திருக்கேன்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு சென்னையில் எனக்கு யாருமே தெரில, இருந்தாங்க இந்த படுத்திருக்கேன்னு சொன்னால் அந்த ஓட்டை சூட் கேஸ் எடுத்துக்கிட்டு படுபழனி ராம் தேட்டர் இருந்துச்சு முன்னாடி, அதுக்கு எதிர்ப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம்லாம் இருக்கும், அந்த இதில் படுத்து கிடக்கிறேன். அப்போ என்ன அழைச்சிட்டு போகிறாரு கெங்கைமன் கோயில்கிட்ட, ஒரு வாடகை இருக்கிறாரு பேச்சலர், என்னை வண்டி வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எனக்கு நான் பசியாக இருக்கும் போதெல்லாம் ஒரு சில கடையில் போய் சாப்பிட்டு காசு கொடுக்காமலாம் திட்டிருக்காங்க என்னை. சென்னை பாஷையில் சொல்லப்போனால் நிறைய பேர் என்னை சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க முடியாத சூழ்நிலாம் என்னை திட்டிருக்காங்க. அதெல்லாம் வாங்கி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இறைவன் என்ன நிறைய என்னை பதப்படுத்தினார். இது இப்படி தான் உலகம், இதை தெரிஞ்சுக்கங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு கொடுத்தாரு. அதையும் மீண்டு வந்து என் அப்புறம் எனக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு. ஒரு வேலை ஒன்று செஞ்சோம் கூலிக்கு, வைத்து போக்காக கூலிக்கு வேலை செஞ்சு. அப்புறம் ஒரு என்னை இறைவன் வந்து ஒரு கான்ட்ராக்டாக மாற்றினார். அதுக்கப்புறம் நல்ல காரு பைக்கு ஆஃபீஸு இதெல்லாம் போட்டிருந்தோம். அப்புறம் ஐயா பார்த்தோன்னே எல்லாத்தையும் பிடிங்கிட்டாரு. பிடிங்கிட்டு சப்போட்டுக்க பசி, அரிசி இல்லாமலும் சாப்பாடு இல்லாமலும் பசியும் பட்டினிமையாக இருந்து ஒரு அவர்கிட்டையும் சேவை செஞ்சு அவரை விடா முயற்சியில் என் மனைவிலாம் இது சித்தர் கோயில்கிட்ட போயிட்டீங்க, புத்தர்கிட்ட போயிட்டீங்க, நல்லா சாப்பிட்டு இருந்தோம் மூணு வேளை, அதுவும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை மனைவி தாய் இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வழி நடத்தணும். அப்போ நல்லா கொஞ்சம் ஏழ்மையான இருந்தது கொஞ்சம் தூக்கி விட்டார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாஷ் அவுட் ஆக்கி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அவரே எடுத்துக்கிட்டார். அப்புறம் நம்மளை புடம் போட்டு மறுபடி கொண்டு வந்து பசியும் பட்டினியுமாக ஐயா பார்க்கும் போது வெயில் நின்றுட்டு சொல்லுவேன், எல்லாருக்கும் தீபாதனம் காமிப்பேன், வேலையை கொடுங்கினாரு, டிராயிங் போட வரல, எனக்கு எந்த விதமான வேலைகளும் வர முடியல. அப்போ தான் என்ன பண்ணாங்க, ஐயா எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, உற்றார் உறவினர்லாம் மதிக்கலை, என்னெல்லாம் என்னை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா பணம் இல்லை, இவன் பூசாரியை போயிட்டான், மணி அடிக்கிட்டான், இவன் என்றைக்கு எங்கே எந்த போலீஸில் மாட்ட போகிறானோ, எந்த திருட்டு பேல மாற போகிறானோ, ஊரை ஏமாற்ற போகிறானோ சொல்லி என்னெல்லாம் ஏளனமாக பேசினாங்க. அதுக்கப்புறம் ஐயா வந்து எனக்கு அருள்வாக்கு சொல்லி கொடுத்தார். ஏன்னா என்னுடைய பசியை தீர்க்கணும்ல, அதுக்கு ஒரு வழி காமிச்சோன்னா ரெண்டு பேருக்கு அருள்வாக்கு சொன்னோன்னா ஒரு 10 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா கரெக்டாக சொல்கிறாரு, சரியாக சொல்கிறாருன்னு சொல்லி அப்புறம் அவர்கிட்டே கேட்டேன், ஐயா எனக்கு இந்த அருள் வாக்கெல்லாம் வேண்டாம், உங்களுடைய வாக்கு தான் எனக்கு வேணும், என்னை தேடி எந்த காலத்துலையும் வரக்கூடாது, உங்களை தேடி தான் வரணும்னு சொல்லி ஐயாட்ட கேட்டோன்னே இது உனக்கு போக போக தேடிதான் போகிறான்னு.
அப்புறம் அந்த அருள் வாக்குங்கிறத அது அவங்களுடைய வாக்காக இருந்து அதுக்கு வந்து யார்கிட்டையும் நாங்கள் காசு வாங்க மாட்டோம், கட்டணம் வாங்க மாட்டோம். இப்போ அதெல்லாம் தவிர்த்துட்டோம். ஏன்னா நம்மளுடைய நிலையை வேறு நிலையாக மாற்றிட்டாரு. அதனால் இந்த அருள்வாக்கு சொல்கிறது சில விஷயங்கள் டக்குன்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே ஐயாட்ட வந்து நினச்சி விபூதி கொடுத்தாலே அதுதான் மருந்துன்ட்டாரு. இந்த பிறப்பில் ஒரு சித்தர்கிட்ட வந்து போகிறதுன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பரீட்சையெல்லாம் வச்சு தான் இங்கே வருவாங்க. அதனால தான் அதெல்லாம் சொன்னோம். இன்றைக்கி என்ன அசிங்க அசிங்கமாக என்னை திட்டினவங்க, சாப்பாடு ஹோட்டலில் காசு கொடுக்காம நான் சாப்பிட்டு போனவங்களே என்ன போனேன்னா என்னை கையெழுத்து கூப்பிட்டு அவருக்கு போய் நன்றி சொல்லிட்டு வருவேன். ஐயா உங்களால் தான் நான் இதுக்கு வந்தேன், உங்கள்கிட்ட காசு கொடுக்காம நீங்கள் என்ன திட்டினீங்க இப்படிலாம் நான் வந்தேன். அதனால தான் இன்றைக்கி நான் பெரிய மகானிட்ட வந்து நான் என்ன உணர்ந்துன்னு இருக்கிறேன். அந்த ஒரு காரணத்தினால தான் நான் என்றைக்கு பிளாட்ஃபாரத்தில் படுத்திருந்து பசிக்கும் பட்டினியமாக இருந்தனோ அதை நினச்சி இன்றைக்கும் தெரு தெருவாக படுத்திருக்கிறவங்களுக்கு குப்பை தொட்டில் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் துணி இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த ஐயாவினுடைய அனுக்கிரகத்தில் இந்த பிறப்பு இருக்கக்கூடாது, மறுபிறப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாருக்காகவும் இந்த உடலும் ஆத்மாவும் இன்னைக்கும் வரங்க அத்தனை திருவடியிலையும் இந்த ஆத்மா இருக்கும் எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு இங்க வரங்க அத்தனை பேரும் சுபிட்சம் இருக்கணும். திருமணமாகாதவர்கள், சித்தர்கள் சாபம், குருமார்கள் சாபம், மாத்திரு சாபம், பட்சிகள் சாபம், சர்பத்தினுடைய சாபம் மட்டும் யாராலையுமே தீர்க்க முடியாது. சித்தர்களால் மட்டும்தான் முடியும். முன்னோர்கள் விட்ட சாபங்களும் சர்ப சாபமும் யாராலையுமே தீர்க்க முடியாது. அதுதான் கணவன் சரியிருந்தால் மனைவி சரியிருக்காது, மனைவி சரியிருந்தால் அங்கே உறவுகள் இருக்காது, உறவுகள் இருந்தாலும் அங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து வர முடியாது. இப்படி என்ற ஒரு சாபத்தை வாங்கிட்டு வரும்போது கையாட்ட வரும்போது எல்லாமே கூடி வந்து சுபிட்சமாக எல்லாரும் சந்தோஷமாக கூடி வாழ்வாங்க. இங்கே வர அத்தனை மக்களும் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் அத்தனை மக்களும் சுபிட்சமாகவும் நலமுடன் வாழணும். இன்னைக்கு வந்து அன்னாபிஷேகம் சிவபெருமான் எப்படி நினைச்சாரோ உலக ஜீவராசிகள் அத்தனை ஜீவராசிகளும் ஜீவகரணியும் பசியால் வாடக்கூடாது என்ற ஒரு தாத்பரியத்திலையும் இந்த பஞ்சபூதங்களாக அடக்கி கொண்டிருக்கும் சிவலிங்கம் சிவரூபத்தில் அன்னம் பாலிக்கும் இன்னைக்கு இந்த அன்னம் அபிஷேகத்தில் ஐப்பசி பௌர்ணமி இன்னைக்கு என்னுடைய ஐயாவினுடைய வரலாறுகளையும் சொல்லி மகிழ்ந்து நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் இங்கே வரக்கூடியவங்க அத்தனை பேரும் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் வாழையடி வாழையாக வாழணும். எல்லாவரில் சர்வசித்தனுடைய அனுகிரகம் பெற்று வளமோடு வாழணும்னு உங்களை சர்வசித்தனிடம் திருவடி கேட்டு வணங்குகிறேன். குருவேஸ்வரம் திருவடி சார். குருவேஸ்வரம் குருவேஸ்வரம்.